அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நாம் வீடியோவில் பார்க்க இருப்பது தளபதி விஜயனுடைய நடிப்பிலை வழிவந்திருக்கின்ற லியோ திரைப்படமானது மூன்றாவது நாளில் தமிழ்நாட்டில் எவ்வளவு தொகையினை வசூல் செய்திருக்கின்றது என்பது தொடர்பாகவும் மற்றும் இந்த மூன்று நாளில் வசூல் செய்த தொகையின் மூலமாக எவ்வளவு தொகையானது இந்த திரைப்படத்தினை வெளியிட்ட விநியோகஸ்தர்களுக்கு கிடைக்கப்பெற்றிருக்கின்றது என்பது தொடர்பாகவும் அதே போன்று லியோ திரைப்படமானது தமிழ்நாட்டில் தோல்வியிலிருந்து கொள்ள வேண்டுமாயின் இன்னும் எவ்வளவு தொகையினை வசூல் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் காணப்படுகிறது என்பது தொடர்பாகவும் நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும் அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் தமிழ்நாட்டில் இந்த லியோ திரைப்படமானது இதுவரை எண்பது கோடியே தொண்ணூறு லட்சம் ரூபாயினை பசு செய்திருக்கின்றது இந்த மூன்று நாளும் சேர்த்து எண்பது கோடியே தொண்ணூறு லட்சம் ரூபாயினை பசு செய்ததன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த திரைப்படத்தினை வெளியிட்ட விநியோகிஸ்தர்களுக்கு சேராக மட்டுமே நாற்பத்தைந்து கோடி ரூபாய் என்கின்ற தொகையொன்று கிடைக்கப்பட்டிருக்கின்ற அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் லியோ திரைப்படத்தினுடைய தமிழ்நாடு தியேட்டர்கள் ஆனது நூற்றி ஐந்து கோடி ரூபாய்க்கு விற்கப்பட்டிருந்த இந்த சூழ்நிலையில் இந்த திரைப்படமானது இந்த மூன்று நாள் நிறைவிலே சேராக மட்டும் நாற்பத்தைந்து கோடி ரூபாயினை வழங்கியிருப்பதன் அடிப்படையில் இன்னும் அறுபது கோடி ரூபாயினை சேராக வழங்குகின்ற சந்தர்ப்பத்தில் தான் இந்த திரைப்படமானது தோல்வியிலிருந்து விலகிக் கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படும் அவ்வாறான சூழ்நிலை ஏற்பட வேண்டுமாயின் இந்த லியோ திரைப்படமானது தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக நூற்றி எண்பத்தி ஒன்பது கோடி ரூபாயினை பல்க் வசூல் செய்கின்ற சந்தர்ப்பத்தில் தான் செயறாக நூற்றி ஐந்து கோடி ரூபாய் என்கின்ற தொகையொன்று கிடைக்கக்கூடியதாக காணப்படும் இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் தற்பொழுது வரை எண்பது கோடியே தொண்ணூறு லட்சம் ரூபாயினை வசூல் செய்திருப்பதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இன்னும் நூற்றி எட்டு கோடி ரூபாயினை இந்த லியோ திரைப்படமானது தமிழ்நாட்டில் வசூல் செய்கின்ற சந்தர்ப்பத்தில் அதன் மூலமாக இந்த தியேட்டரிக்கல் ரைட்ஸுக்காக வாங்கப்பட்ட நூற்றி ஐந்து கோடி ரூபாய் என்கின்ற தொகையொன்று செயராக அந்த திரைப்படத்தினை வெளியிட்ட விநியோக்தர்களுக்கு கிடைக்கக்கூடியதாக காணப்படும் அதன் பிற்பாடு தான் அந்த லியோ திரைப்படத்தினுடைய வெற்றி கணக்கு ஆரம்பிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது இதற்கமைய லியோ திரைப்படமானது தோல்வியிலிருந்து தமிழ்நாட்டிலே விலகிக் கொள்ள வேண்டுமாயின் நூற்றி எண்பத்தி ஒன்பது கோடி ரூபாயினை கட்டாயம் வசூல் செய்ய வேண்டும் அதற்கு பிற்பாடு வருகின்ற தொகைகள்தான் இந்த திரைப்படத்தினை வெளியிட்ட விநியோகிஸ்தர்களுக்கு லாபமாக அமைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை கொமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள் மற்றொட வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கோமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்